ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவம் வந்து 2012 பூனே நடந்த ஒரு பயங்கரமான அவமானமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாங்களா? இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன். அவர் பிறந்து வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான். பட் அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றனால அடிக்கடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். அப்படி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி தான் வந்து இவர் காலேஜ் படிக்கும் போது பூனேக்கும் போகிறாங்க. மேஜராக இவங்க பூனேக்கு போனது காரணம் என்னன்னா, இவருக்கு வந்து அங்கே போய் படிக்கணுன்றது தான் இவருக்கு ஒரு ஆசை. அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜில் தான். ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க அங்கே போகிறாங்க. ஸோ இவர் அந்த காலேஜ் போய் படிக்கும்போது இவருக்கு லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. அப்படி கிடச்ச ஒரு கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு. அவர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேஷ் நாயக். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெளில டிரைவ் போகிறது இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேஷ் நாயக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தன்னு சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, பூனேலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் போனோன்னா அங்கே ஒரு பயங்கரமான அமானுஷமான ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல போனால் நைட் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேய்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால 6 மணிக்கு மேலே யாருமே அங்கே போக மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இதை வந்து சுதேசன் கிட்டே சொல்கிறாரு. சுதேசனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம், அப்படியாடா பேய் இருக்குமாங்க போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அந்த இடத்துக்கும் போகிறாங்க. இவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நைட் 8:30 இருக்கும். இவங்க கிளம்பி ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கும் போகிறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து வெளியில் வந்து நிறைய பேரிகேட்ஸ்லாம் வச்சு அடைச்சும் வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் போலீஸ் யாருமே வந்து இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி தான் அந்த பேரிகேட் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேரிகேட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த லேக்குள்ளேயும் போகிறாங்க. அப்படி அங்கே போன ஒரு கொஞ்ச நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு கல் மேலே உட்காந்து ரெண்டு பேருமே வந்து தம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டம் அடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துன்னா இங்கே பேய் இருக்குன்னு எதுவுமே காணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிட்டும் இருக்காங்க. அப்படி பேச்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கல் எடுத்து இந்த ஏரி குளத்தில் நம்ம கல் தூக்கி அடிச்சுன்னா அது தட்டி தட்டி போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அது நைட் 8:30 சொல்லிட்டு இருட்டில் எப்படியா தெரியும்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவர்னு போய் நிலா வெளிச்சத்தில் வந்து அந்த ஏரியா வந்து சூப்பராக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சுதர்ஷன் நம்மகிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரொம்ப நேரமாக அந்த இடத்துல வந்து விளையாடிட்டே இருந்திருக்காங்க. அப்படி விளையாடிட்டே இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்லை எடுத்துகிட்டே இருக்காரு. கடைசியாக வந்து ஒரு கல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பானை இருக்குது. பட் அந்த பானை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஏதோ துணிலாம் போட்டு கட்டி வச்சு மந்திரிச்சு கயிறுலாம் போட்ட மாதிரி இருக்குது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் அது எதுவும் பெருசாக தெரியாததுனால எடுத்து ஆட்டி பார்க்குறாரு. உள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் சில்லற காசுலாம் வந்து உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் உள்ளே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்வ குளரில் அதை எடுத்து அங்கே போய் உடச்சும் பார்த்துடுறாரு. இப்படி உடச்சி பார்த்தோன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரொம்ப நாள் காஞ்சி போன இஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா, அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே இருந்திருக்கு. அது இல்லாமல் வந்து சில்லற காசுகளும் இருந்திருக்கு. அப்போ தான் வந்து சந்தேஷ் நாயக் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏரியில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈமஸ் சடங்குலாம் பண்ணுவாங்க, மேபி அவங்க யாராவது இந்த மாதிரி போட்டு போயிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசில் எதுவும் தொடாது அப்படின்ற மாதிரி சந்தேஷ் நாயக்கும் சொன்னதுக்கப்புறம் இவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா சரி எதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த காசுலாம் அப்படியே விட்டுறாரு. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பேச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி பேச்சுட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து யாரோ வந்து பார்த்திங்கன்னா கத்திர சவுண்டு கேட்குது. பட் கத்திர சவுண்ட் அது எப்படி கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் அது இவங்க கிட்ட கேட்குற மாதிரியும் இருக்குது. இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனவனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தேஷ் நாய்க்கு வந்து இவர் சுதர்ஷன் வந்து கேட்குறாரு, டேய் நீ ஃபோனில் அந்த மாதிரி ரிங் டோன் எதனா வச்சிருக்கியா, இங்கேருந்து ஃபோன்லேருந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு கேட்டவனே சந்தேஷ் நாய்க்கு என்ன சொல்லி உன் ஃபோனில் தான் இருக்க போதுரா, என் ஃபோனில் அந்த மாதிரி ரிங் டோன் நான் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் வந்து நாலா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரியும் உங்களுக்கு இருக்குது. பட் அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பயந்தாங்கன்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயப்படல. பட் யாரும் நம்மளை பயமூத்த தான் ஏதோ பண்ணுறாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த சவுண்டு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப நாள் நிற்காம கேட்டு இருந்தோடனே இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த இடத்துட்டு நம்ம கிளம்பிடுவோண்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பிட்டு இவங்க பைக் பார்க் பண்ண இடத்துக்கு கிட்ட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேகமாக வந்து இவங்க துரத்திட்டு ஓடி வர மாதிரியும் இருக்குது. பட் இவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமும் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது ஏதோ அமானுஷமாக இருக்கிறா, நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல பேய் எதனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வேகமாக அந்த இடத்துல கிளம்புறாங்க. இவங்களை அடித்து பிடிச்சி அந்த காட்டு பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வேகமாக தான் போயிட்டுருக்காங்க. அப்படி வேகமாக போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு இவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு லெவல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பைக் ஓடிட்டு போதும் சந்தேஷ் நாய்க்கு தான் ஓடி போயிட்டுருக்காரு. பின்னாடி தான் சுதர்ஷன் உட்காந்துட்டு வர்றாரு. சுதர்ஷன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் மேலே திரும்பி அந்த இடத்த பார்க்குறாரு. அப்படி அந்த இடத்த பார்க்கும்போது தான் அந்த இடத்துல அவர் ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாரு.
ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் ஓடிட்டு போகும்போது அந்த சவுண்டு கேட்குற இடத்துல வந்து சுதர்சனம் திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 உயர 7-8 அடி உயரத்தில் வந்து ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்து வேகமாக வந்து நகர்ந்து வந்துட்டு இருக்கிறத வந்து சுதர்சனம் பார்க்குறாரு. அது கிட்டத்தட்ட அந்த நிலா வெளிச்சம் வந்து நல்லா கிளியராகவே தெரியுது. பட் இதை வந்து சந்தேஷ் நாய் கிட்ட சொன்னா, எங்க பயந்து வண்டி கீழே கீழே போட்டு போறான்னு சொல்லிட்டு, டேய் இந்த சைடும் திரும்பி பார்க்காம வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தேஷ் நாய் கிட்ட சொல்றாரு. சந்தேஷ் நாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வேகமா வண்டியும் ஓட்டாரு. பட் அந்த சவுண்டு நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா நிக்கவே இல்லை, இவங்க மெயின் ரோடு வரைக்கும் அந்த சவுண்டு கேட்டுதான் இருக்கு. ஒரு லெவல்ல வந்து இவங்க மெயின் ரோடுக்கும் வந்துடுறாங்க, மெயின் ரோடு வந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தூங்கவும் செஞ்சிடறாங்க. அப்படி தூங்கிட்டு மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க காலேஜ் போயிட்டு, காலேஜ்ல வந்து இவங்க நிறைய பேருக்கிட்ட இந்த விஷயத்த நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்டு வந்து, அவரு தான் அந்த ஏரி பக்கத்து ஏரியிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவர் வீடும் இருந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட அதை சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்படிடா நீங்கள் அந்த நைட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு உயிரோட திரும்பி வந்தீங்க அப்படின்னு மாதிரி அந்த ஃப்ரெண்டும் கேட்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே தான், டேய் அந்த ஏரிக்கு இன்னொரு பேரும் இருக்கடா, அந்த ஏரியை வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் லேக்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். அந்த ஏரியில் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுவும் நைட்டு 6 மணிக்கு மேலே யாருன்னா அந்த இடத்துக்கு போனாங்கன்னா திரும்பி யாரும் வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சுதர்சன் நாய்க்கும் சொல்லியிருக்காரு. சாரி, சுதர்சன் நாய்க்கோட ஃப்ரெண்டு, அந்த காலேஜில் படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் அந்த டைம் தான் வந்து அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு இவங்க காலேஜ் விட்டு கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தோம், நாங்கள் ஒரு டீ கடையாக இருக்கும். அந்த டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இருந்துட்டு இருப்பார். இவர் வந்து அவரை மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவர் ஏன் அப்படி இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து அந்த இடத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 வருஷத்துக்கு மேலே தான் நைட் டைம் வந்து கேமரா எடுத்துட்டு போனார். அப்படி போனவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வரல. அதுக்கப்புறம் அந்த ஏரியிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தோப்பு இருக்குது, இந்த சவுக்கு தோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த சவுக்கு தோப்பு இருக்குது. அந்த சவுக்கு தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மயக்கத்தில் வந்து கீழே கிடந்தாரு, சட்டை கிட்டலாம் கிழிஞ்சும் கிடந்துச்சு. இவர்கிட்ட இந்த கேமரா கேமரா எதுவுமே காணோம். பட் போலீஸ்ல என்ன நினைச்சாங்கன்னா இவர் வந்து யாரோ வழிபறி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. பட் அன்னிலிருந்து இன்னி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்துச்சோ அந்த சம்பவத்தை பற்றி தான் வந்து திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்காரு. ஆனால் இதை யாருமே வந்து பெருசாகவும் எடுத்துக்கல. அதுக்கப்புறமா தான் போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்கிறதுனால அந்த இடத்துல பேரிகேடும் போட்டு அடைச்சு வச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் சுதர்சன் நாய்க்கோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேஷ் நாய்க் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன் கிட்டையும் சந்தேஷ் நாய்க்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ஏரியோட நேமை வந்து இவர் கூகுள்லேயே போட்டு ட்ரை பண்ணியும் பார்த்துருக்காரு. பட் அது இங்கே சொல்கிறதுல வந்து தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஏரியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வாட் சூசைட் லேக். அந்த லேக்கோட நேம் வந்து ஒரு கூகுள்லேயும் போட்டு பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் வந்து இவருக்கு நிறைய விஷயமும் தெரிய வருது. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அது கொஞ்சம் மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் அந்த நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே இவர் ஃபர்தராக அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வழக்கம் போல வீட்டுக்கும் போயிடுறாரு. இவங்க வீடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அவங்க அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சீஃப் இன்ஜினியராக இருக்கிறாரு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ்லாம் கொடுக்கல, ஒரு தனி பங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. பங்களா மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற பங்களாலாம் கிடையாது. இந்த பிரிட்டிஷ் காலத்துலலாம் வந்து அவங்க காலி பண்ணிட்டு போகும்போது நிறைய பங்களாலாம் விட்டு போயிருப்பாங்களே, அந்த மாதிரி பங்களாலாம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பங்களா தான் வந்து இவங்க வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க வீட்டில் வந்து லைக் சுதர்சன் அவரோட தங்கச்சி அவங்க அம்மா அப்பா மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க. ஆனால் 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு, கிட்டத்தட்ட அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சுதர்சனை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஒரு ரூம், அப்புறம் வந்து அவன் தங்கச்சிக்கு ஒரு ரூம், அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ரூம், சொந்தக்காரங்க யாருனா வந்தால் தங்கறதுக்கு ஒரு ரூம், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ இவர் ரூமில் வந்து அன்றைக்கி நைட் அதே மாதிரி போய் படுத்திருக்காரு. பட் படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறபோது இவர் ரூமுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜன்னலும் இருக்கும். அந்த ஜன்னலுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸும் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ அந்த வீட்டில் படுத்துட்டு இவர் என்ன போனார் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலை வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து யாரோ ஜன்னலை தட்டுற மாதிரி இவருக்கும் சவுண்டு கேட்டிருக்கு. யார் அந்த டைமில் ஜன்னல் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலை திறந்து பார்க்குறாரு. பட் அந்த இடத்துல யாருமே இல்லை. இவர் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து படுத்துறாரு. அப்படி படுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஜன்னல்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. யார் ஜன்னல்கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு அந்த இருட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்க்குறாரு. ஆக்சுவலாக பௌர்ணமி வந்து முடிஞ்சு மறுபடியும் நிலா வெளிச்சம் கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைமில் வந்து இவர் பார்க்கும்போது தான் வந்து இவர் கிளியராக ஒரு விஷயம் தெரியுது. அந்த ஜன்னல் வெளியில் வந்து இவர் அன்னைக்கு முந்தின நாள் நைட்டில் காட்டில் பார்த்தாருல அதே உருவம் தான் அந்த இடத்துல நிற்கிதுன்னு. உடனே சுதர்சன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அலர் அடிச்சு ஏந்திச்சு போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை எழுப்புறாரு. எழுப்பி இந்த மாதிரி வந்து யாரோ நிற்கிறாங்க ஜன்னல் கிட்ட அப்படின்னு சொன்னோடனே அந்த பங்களோக்கு வந்து இவங்களுக்கு தனியாக ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்களா, அந்த செக்யூரிட்டி உடனே அவங்க அப்பா கால் பண்ணி வந்து யாரோ வீட்டு வெளியில் இருக்கிறாங்க என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. பட் செக்யூரிட்டியும் போய் பார்த்துட்டு வந்து அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்க சுதர்சனோட அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறாரு. பட் சுதர்சன் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீ எதையோ பார்த்து பயந்துருப்ப, இல்லை எதனா கெட்ட கனமாக இருக்கும்,
ஒழுங்காக போய் படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் திட்டி அனுப்பிடுறாரு. இவரும் போய் படுத்துறாரு. மறுநாள் காலையில் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் வந்து இவர் இந்த விஷயம் முன்னால் நடந்த விஷயத்த வந்து சந்தேஷ் நாய்க்கிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ சந்தேஷ் நாய்க்கு வந்து ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, சேம் உனக்கு நடந்த அதே மாதிரி தானே எனக்கும் நேற்று நாள் நடந்துச்சு, ஆனால் அது கனவு நினச்சி நம்ம மட்டும் தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் பெருசாலாம் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேஷ் நாய்க்கும் சொல்கிறாரு. அந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து காலேஜ் விட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. பட் அன்னைக்கு நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பயங்கரமான ஒரு சம்பவம் அவங்க வீட்டில் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நைட்டு வீட்டுக்கு வந்து இவர் தங்கிடுறாரு பார்த்தீங்களா. நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து வழக்கமாக வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க, சாப்பிட்டும் தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணி டைமில் வந்து இவர் கதவு யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. இவர் கதவு யாரோ தட்டுற மாதிரி சொன்ன இருந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருனா, சுதர்சன் வந்து என்ன பண்ணுறாருனா எழுந்துச்சு போய் கதவும் திறக்கிறாரு. அப்படி கதவு திறந்து பார்த்தா வெளியில் நிற்கிறது அவன் தங்கச்சி தான். என்ன ஆச்சு, எதுக்கு இங்கே இந்த டைமில் வந்து கதவு தட்டுறேன்னு கேட்டவுடனே, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியும் உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வந்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி முகமே வந்து பயங்கர, அவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து நம்மள மாதிரி மாநிலமாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. பட் அந்த டைம் அவங்க உள்ளே வந்த கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த கோதுமை மாவு கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலரில் வந்து அவங்க தங்கச்சி ஃபேஸ் மாறிச்சு. கண்ணில் இருக்கிற கருப்பு கருவெளிலாம் வந்து மறைஞ்சி புல்லன் புல் வெள்ளையாக மாறிடுச்சு. அவங்க திடீர்னு வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கத்த ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கே எங்களுக்கே தெரியும் அவங்க என் வந்தது என் தங்கச்சி கிடையாது, என் தங்கச்சி உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சுதர்சனம் சொல்லியிருக்காரு. கணத்தி புரியாதுன்றதுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டையும் கூப்பிட்றாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டு வந்தோடனே இவங்க யார் இவங்க என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண எனக்கு ஹிந்தியில் அப்படின்னு சொன்னோடனே அந்த செக்யூரிட்டி கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது வந்து இவர்கிட்ட டிரான்ஸ்லேட்டும் பண்ணுறாரு. பட் ஒரு லெவலுக்கு மேலே செக்யூரிட்டி கார்டாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியல. ஏன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து தான் போயிட்டு நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துல. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டு நிம்மதியாக அந்த ஏரியை ஏரி கரையில் சுற்றிருக்காருங்க, என்னை கொண்டு வந்து நீ என்னை வந்து தேவலாமல் டிஸ்டர்ப் பண்ணிடுறா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த ஆன்மாவும் சொல்லியிருக்கு. அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க செக்யூரிட்டி கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்டிருக்காரு. அப்போ தான் வந்து அந்த ஆன்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்னன்னா அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பானையை உடைச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த பானையில் வந்து இந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து அந்த பானையில் தான் இருந்திருக்கு. அந்த பானையை வந்து இவங்க உடச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு போட்டிருந்த கட்டு வந்து ரிலீஸ் ஆன மாதிரியும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்மாவில் நிரந்தரமாக வந்து ஃப்ரீயாக எல்லா இடத்துலையுமே வந்து நடமாறக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த ஆன்மாவுக்கும் கிடச்சிருக்கு. அதனால தான் இவங்களை தேடி வீட்டு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க தங்கச்சி உடம்புல இருக்க அந்த ஆன்மாவும் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வீடு கடகடன ஓடி போயிட்டு பூஜை ரூமில் இருக்கிற அந்த விபூதி குங்குமம்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க தங்கச்சி வச்சு விட்றாங்க. அப்படி வச்ச உடனே அவன் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு போயிட்டு இவங்க அம்மா அப்பா இருப்பாங்களா அந்த ரூமில் தான் நைட்டு வச்சிடுறாங்க. வச்சுட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நைட்டுக்கு நடந்த விஷயத்தை வந்து வெளியே நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கார்டுக்கிட்டேயும் சொல்கிறாங்க. பட் அப்போ தான் செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், பட் இது அவ்வளோ ஈஸியாக போகாது, அது சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கும் தெரியும் சார், இதுக்கு முன்னாடி இங்கே நடந்திருக்கு, அந்த ஆன்மா வந்து கட்டுப்படுத்தி தான் இந்த ஊரில் இருக்கிற மந்திரவாதிகள் சில பேர்லாம் கட்டுப்படுத்தி அந்த இடத்துல வச்சுருந்தாங்க, அது எதிர்பாராதமாக உங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா களைச்சி விட்டு வந்திருக்காரு, அது அதனால் வந்த எஃபெக்ட் தான் சார் இது, இது நீங்கள் சரிப்படுத்தணும்னா அந்த மந்திரவாதிகிட்ட நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் இதை சரிப்படுத்த முடியும், அவங்க எங்கே இருக்காங்க என்ன எதுன்றது எனக்கு தெரியும் சார், காலைல உடனே நம்ம அங்கே போகலாம் சார், போனால் தான் சார் பாப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி கார்டும் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே இவங்க அப்பாவும் சரி காலைல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போவோம், அது மாதிரி அவங்க எங்கே இருக்காங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டுக்கிட்டே அந்த சுதர்சனோட அப்பாவும் சொல்கிறாரு. இப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து இவங்க நைட்டு தூங்கினாலாம் கேட்டிங்கன்னா யாருமே தூங்கலை, மறுநாள் காலை வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து சொன்ன மாதிரி செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜீப் எடுத்துகிட்டு வந்து இவங்க அப்பாவையும் கூட்டும் போகிறாரு. அப்படி கூப்பிட்டு அந்த மாந்திரிகவாதியை தேடி போகிறாங்க. பட் அந்த மாந்திரிகவாதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இல்லை, ஏதோ வெளியூரில் ஒரு வேலையாக போயிருக்காரு. ஸோ இன்னும் மொத்தம் 3 பேர் தான் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 பேரை தேடலாம்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தரை பிடிச்சிடுறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது என்னால் ஒருத்தனால இதெல்லாம் பண்ண முடியாது, இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து அந்த உங்கள் பாப்பாவை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்தோடனே அது வரைக்கும் நார்மலாக அந்த பொண்ணு வந்து அந்த மந்திரவாதியை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆக்ரோஷமாகிடுறாங்க. ஆக்ரோஷமாகிட்டு அடிக்க போகிறாங்க. அடிக்க போயிட்டு ஏதோ வாரத்தில் வந்து அவர் திட்டவும் செய்கிறாங்க. அப்படி திட்டும் போகிற இந்த மாந்திரிகவாதி வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மராத்தியில் தான் பேசுகிறாரு. இவங்க 2 பேருக்கும் புரியல இவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு. இப்போ செக்யூரிட்டி கார்டுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு புரியுது. சைமல்டேனியஸாக செக்யூரிட்டி கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுலமே அவங்க அப்பா கிட்டே வந்து டிரான்ஸ்லேட்டும் பண்ணிட்டுருக்காரு. என்னன்னா அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி கொலை பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து ஆன்மாவாக இறங்கி தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதுக்காக சுற்றிருக்கு. அப்படி பழி வாங்க சுற்றும் போது அதில் ரேப் பண்ண ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொலையும் பண்ணியிருக்கு. அப்படி அது தெரிஞ்ச மீதி 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா அப்படியே கட்டுப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அந்த கட்டுப்படுத்தி அந்த ஏரிக்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானையில் அடைச்சும் வச்சுருந்துருக்காங்க. அதை தான் எதிர்பாராதமாக இவர் போயிட்டு வந்து களைச்சி விட்டும் வந்திருக்காரு. அதுதான் வந்து இப்போ அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சொல்லிட்டும் இருக்கு. அப்போ தான் அந்த மாந்திரிகவாதியை பார்த்தவங்க அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு, அவங்க 2 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு உதரம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பவும் கேட்குறாரு. அப்போ தான் அந்த மாந்திரிகவாதியும் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னன்னா எங்களுக்கு நல்லவன் யாரும் கெட்டவன் யாரும் தெரியாதுங்க, எங்களுக்கு காசு அவங்க கொடுத்தாங்க அதனால தாங்க இதெல்லாம் பண்ணோம்,
இப்போ உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதுல இருந்து நாங்க எப்படியாவது வந்து காப்பாத்த நாங்க ட்ரை பண்றோம், ஆனா இது என்னால மட்டும் முடியாது, மீதி அவங்க ரெண்டு பேரும் வந்தால் தான் பண்ண முடியும், அவங்க ரெண்டு பேருமே இப்போ ஊர்ல இல்ல, வரத்துக்கு எப்படியும் ஒரு ஒரு வாரமாவது ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாந்திரிகவாதின்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மாவால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா, இப்ப நான் ஒரு சில விஷயம் மட்டும் பண்ணிட்டு போறேன், அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எக்காரணத்தை கொண்டு நான் செய்யறத மட்டும் நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாந்திரிகவாதி என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மந்திரிச்ச பொடி மாதிரி கையில வச்சிருக்காரு, அதை உடனே அந்த பொண்ணு நெத்திலையும் வைக்கிறாரு, நெத்தில வச்சோடனே அந்த பொண்ணு மயங்கி அங்க கீழே விழுந்துருது. அப்படி கீழே விழுந்த உடனே அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்லி அந்த பொண்ணு ரெண்டு கையை மட்டும் பின்னாடி பிடிச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணோட உச்சி முடி எடுத்து மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுறாரு. முடிச்சு போட்டு விட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எக்கா இருந்து கொண்டோம் இதை மட்டும் கயட்டுறாதீங்க, கயிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு மட்டும் இல்ல உங்க பொண்ணோட உயிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆபத்தா போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகவாதின்னு சொல்லிட்டு அந்த இருந்து கிளம்பிடுறாரு. இப்படி அந்த மாந்திரிகவாதி பண்ணிட்டு போன கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து எழுந்திரிச்சிடறாங்க. பட் எழுந்துச்சு அவங்க நார்மலா தான் இருக்காங்க, பட் அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்க தலையில இருக்கிற முடிய காரணத்து கொஞ்சம் கயிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சொல்லி ஏன் சொல்லி கேட்கறாங்க, இல்ல ஒரு காரணமா தான், ஒரு 3-4 நாளைக்கு நீ கயிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்கூலுக்கு போகாம வீட்டில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா +2 படிச்சுட்டு இருந்திருக்காங்க, ஸோ ஸ்கூலுக்கு போகாம வீட்டில தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் இவங்க ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு போகிறதுனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவர் தேடி வீட்டுக்கும் வராங்க. அப்படி தேடி வீட்டுக்கு வரும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து எனக்கு இந்த என்ன பிரச்சனையே தெரியல, எங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்டேயும் பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்க அம்மா வந்து முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, எக்காந்து கொண்டு அவன் தலையில இருக்கிற முடிய மட்டும் கைட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அமைச்சிருப்பாங்க. பட் அவங்க ஃப்ரெண்டு வந்து திரும்பி திரும்பி வந்து அதே அவங்க அந்த பொண்ணுகிட்டே கேட்டே இருப்பாங்க, எதுக்கு உன் தலையில இந்த முடி போட்டிருக்காங்க, உனக்கு எதுவும் தெரியுமா தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கும்போது, அவ்வளவு நேரம் நார்மலா பேசிட்டு அந்த பொண்ணு வந்து திடீர்னு ஆக்ரோஷமாயிட்டு, என் தலையில இருக்க இந்த முடிச்சை வந்து கைட்டி விடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு வந்து சைலண்டா ஆயிடுறாங்க. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா, பயந்து அவங்க வீட்டு விட்டு வெளியில வந்து ரூம் விட்டு வெளியில வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அம்மா என் பொண்ணு இன்னும் ஒரு 3 நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டா, நீங்க டீச்சர் கிட்ட சொல்லிடுங்க அவருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு 3 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வராம பாத்துக்கங்க, வீட்டுக்கு யாரும் வராதிங்க, அவரை டிஸ்டர்பும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 நாளும் போயிருது. 3 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த 3 மாந்திரிகவாதி அந்த கிளம்பி வராங்க. பட் வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில சம்பிரதாயம் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அது இங்கே பண்ணா சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கத்துல ஒரு சுடுகாட்டுக்கும் போறாங்க. அந்த சுடுகாட்டுக்கும் போயிட்டு அங்க நடந்த லைக் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து என்ன செஞ்சா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டையும் கேக்குறாங்க. பட் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, லைக் அந்த ஆன்மா சொல்லுதுன்னா, எனக்கு அந்த ரெண்டு பேரும் உயிரும் வேணும், அந்த உயிர் இருந்தா நான் அங்கிருந்து கிளம்பிடுவேன், அப்படி இல்லை நான் இந்த பையனை நான் கொண்டுட்டு போயிடுவேன், இந்த பொண்ணை நான் பொண்ணு எங்க கூட கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மாவும் மிரட்டுது. ஒரு லெவலுக்கு மேல சரி வேற எதனா உனக்கு கொடுத்தா இங்கிருந்து போய்யா கேட்டா அந்த பொண்ணு வந்து கேக்குற மாதிரியும் தெரியல. ஒரு லெவல் மேல இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மந்திரத்தை வந்து ரெண்டு பேர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கிற ஒரு இந்த குச்சி, லைக் அவங்க என்ன சொல்ற என்ன குச்சின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு மரம் பேர் சொன்னாரு, அந்த மரத்தோட பேர் அவருக்கு எக்ஸாக்டா தெரியல, அந்த மரத்தோட குச்சியை வச்சு அந்த பொண்ணையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அடிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா வழி தாங்க முடியாது, ஓகே நான் இங்க இருந்து போயிடுறேன், விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா அங்கிருந்து கதறி இருக்கு. சொல்லப்போனவங்க நிறைய விஷயம் வந்து மரத்திலே தான் பேசிருக்காங்க, இவருக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தான் அவங்ககிட்ட அவர் ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டிலையும் அடைச்சி அந்த பாட்டில் வந்து அந்த மாந்திரிகவாதி அங்கேருந்து கொண்டும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து நார்மலாக ஆகிட்டு இருக்கு. பட் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இவங்க வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் சுதர்ஷன் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கான்னு கேட்டீங்கன்னா சும்மா இல்லை, பட் இவங்க ஃபேமிலி எதுவுமே பண்ணலை, பட் அந்த ஆன்மாவால் அந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரோட உயிரும் போயிருக்கு. அந்த ஸ்டோரியை வந்து நான் கேட்டுட்டு இருக்க முடியாது, நான் கேட்டு சீக்கிரமா உங்களுக்கு ஷேர் பண்றேன், உங்க சேனல் ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்கேன், ஸோ இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினைச்சு அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சனம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பத்தி கருத்து எல்லாம் தெரியும்னு நினைச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரமாவே அவர் வந்து அது இன்னொரு வீடியோ வந்து இன்னொரு ஸ்டோரி நம்ம கிட்ட ஷேர் பண்றோம்னு சொல்லியிருக்காரு, அதை ஷேர் பண்ணா நம்ம சேனல் நம்மளே பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன், பாய்.